இன்னைக்கு என்ன குக் பண்ண போறோம்? கிரீன் சிக்கன் பண்ண போறோம். கிரீன் சிக்கனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பாத்துலாம். சிக்கன் எடுத்துக்கோம். ஆனியன், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு, தனியா தூள், மஞ்சத்தூள், எண்ணெய், இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, லெமன், தயிர். சிக்கன்ல என்ன பண்ணி வச்சிருக்கோமே? லெமன், உப்பு, மஞ்சத்தூள் மூணு மட்டும் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிருக்கோம். முதல்ல என்ன பண்ணுவோம்? இந்த கிரீனுக்கு நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைக்க போகிறோம். ஓகே, பெரிய ஜாரில் மேம் ஜார் இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு ஜாரில் என்னென்ன ஃபில் பண்ண போகிறோங்கிறது பார்ப்போம். முதல்ல பச்சை மிளகா போட்டாச்சு, கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஏலக்காய், இஞ்சி. இஞ்சி பெரிய துண்டாக தான் எடுத்திருக்கோம், இது தேவை இல்லையா மேம்? இல்லை, தேவை தான். கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் நைஸாக கிரைண்ட் ஆகும். ஓகே, பூண்டு, பூண்டும் நிறையா எடுத்துருக்கோம், அதுவும் ஒரு சிறப்பான விஷயம். வெங்காயம் ஒரு ஆனியனில் பாதி அரைச்சிட்டு பாதி வதக்க போகிறோம். ஓ, ஸோ அப்போ ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம், பாதி பாதியாக அதை நம்ம பாட் பண்ணிக்கோம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி, ஏன்னா கிரீன் சிக்கன் அப்படிங்கிறதுனால அதுதானே. புதினா சட்னி இப்படி தான் அரைப்பாங்க, நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸ் பா, புதினா வாசனை தாறுமாறா இருக்கு மேம். ஓகே, அடுத்து கடாய மேம், இங்கே தான் குக் பண்ண போகிறோம் மேம். ஸோ இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு மேம் ஆயில் எடுத்திருக்காங்க, ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஓகே, நாலு ஸ்பூன் எண்ணெய் மேம். இப்போது சிக்கன்லாம் நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா, நல்லெண்ணெய் தான் தேவை அப்படி சொல்லுவோம். இதுக்கு எனி கைண்ட் ஆஃப் ஆயில் ஓகே தானே? ஓகே தான். ஓகே, ரீஃபைண்ட் ஆயில் தான் நம்ம அதிகமாக இப்போ பரவலாக யூஸ் பண்ணுறோங்கிறதுனால ரீஃபைண்ட் ஆயில். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும், போட்டலாம். கரம் மசாலா, பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டோம். கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு ஆல்ரெடி ஒரு கப் வெங்காயத்தில் அரை கப் வெங்காயத்தை அரைச்சிருக்கோம். இப்போ மீதி கப் வெங்காயத்தை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோம். ஓகே மேம். இந்த கிரீன் சிக்கனுங்கிறது ஒரு நல்ல ஐடியா தான் மேம், இது உங்க கண்டுபிடிப்பா? ஆஹா, வீட்டில் பண்ணி கொடுத்து பசங்க நல்லா சாப்பிட்டாங்க, அதை நம்ம கிச்சன் கில்லாடிகள்லையும் பண்ணுவோம், காமிச்சிருவோம். உலகத்துக்கே காமிச்சிருவோம். ஓ, உலகத்துக்கே காமிக்கணும், அவங்களோட இன்னோவேஷனாக ஒரு ரெசிபியை வந்து உலகத்துக்கே காமிக்கணும் மேம். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன போட போகிறோம்? தனியாத்தூள் போடுறோம். ஓகே, தனியாத்தூள் போடுறோம். அரைச்சி வச்சதா? அரைச்சி வச்சது. ஸோ இதை வதக்க போகிறோம். பச்சையாக தான் நம்ம எல்லாத்தையும் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம வதக்க போகிறோம். மேம், சம்டைம்ஸ் நம்ம க்ரீன் கலராக போடுறதெல்லாம் வதங்க வதங்க அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி குக் ஆகி ப்ரௌன் கலராக மாறிடுமே, இது க்ரீனாகவே இருக்குமா? இருக்கும், க்ரீனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு வழியாக இந்த க்ரீன் பேஸ்ட்டு நம்ம போட்டு அதை குக் பண்ணிகிட்ருக்கோம் மேம். இந்த க்ரீன் பேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக குக்கார வாசனை வந்துட்டே இருக்கு. ஆமாம், இப்போ ஒன்று சிக்கன் போட்டுடலாம். ஆ, அது வேற வேகணும்ல. ஓகே மேம், சிக்கனை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் மேம் முதல்லே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் லெமன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து அதை வந்து ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நல்ல சிக்கன் நல்ல ஜூஸியாக வரும். லெமன் பிழிஞ்சு விட்டு ஓ, அதாவது இந்த உப்பு புளி காரம்லாம் அதில் சேரும் இல்லை, அந்த லெமன் இருக்கும்போது. ஓகே, மூடியை மூடி வச்சுடுவோம். ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் மேம் வந்து குக்கிங்கில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷனோடு இருக்காங்கன்னு, தயிர் ரெடியாக இருக்குது, அதையும் சேர்த்து. குட்டி கப்
அந்த கப்பில் நம்ம தயிர் எடுத்தோம், அதை வந்து கொஞ்சம் கூட அந்த தயிர் தண்ணிலாம் இல்லாமல் கெட்டி தயிரை சேர்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், தயிர் அண்ட் புதினாலாம் வந்து வேறு மாதிரி காம்பினேஷன், உலகத்துக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி. என்ன பண்ணோம் அப்படின்னா, சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம், அதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, ஸோ அடுத்து ஜாரில் நம்ம ஒரு சில விஷயங்கள் அரைச்சோம். அது என்னென்ன அரைச்சோம்னா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கரம் மசோட்டா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு கடாய் வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கிராம்பு இலக்காய் தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் தனியாத்தூள் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு சிக்கனை போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு ட்ரை ஆனோடனே கிரீன் சிக்கன் ரெடி.